வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு குட்டி பொண்ணு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்குது. அந்த பக்கம் நின்று நாய் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நடந்து கொஞ்ச நேரத்தில் சைக்கிளோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பின்னாடியே ஓடி துரத்தவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரம் அந்த குட்டி பொண்ணு பயந்து சத்தம் போட ஆரம்பிக்கவும் அந்த வீட்டில் இருந்து பூனை ஹீரோ மாதிரி பறந்து வந்து இந்த நாயை துரத்தி விட்டுருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்படி ஒரு பூனை அவசியம் தான். இங்கே காட்டில் ஒட்டகம் அதோட குட்டியோட சேர்ந்து நிற்கிறத பார்க்குறோம். அந்த பக்கம் இருக்கிற சிங்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஒட்டக சிவிங்கி வேட்டையாடலாம் அப்படின்னு வருது. பெரிய ஒட்டக சிவிங்கி எதுவும் செய்ய முடியாது, ஆனால் குட்டியை வேட்டையாடினா எல்லாரும் திருப்தியாக சாப்பிடலாம் அப்படிங்கிற ஐடியா தான். இத்தனை சிங்கங்கள் கிட்ட இருந்து இந்த குட்டியை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போகணும்னு நினைக்குது. ஒட்டக சிவிங்கி உயரமாக இருக்கிறதுனால தனி ஒரு சிங்கத்தால் அதை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இப்படி குரூப்பாக சேர்ந்துடுச்சுன்னா சில நேரங்களில் ஒட்டக சிவிங்கி முதுகு மேலே சிங்கங்கள் ஏறி நின்று கடிக்க ஆரம்பிக்குமா. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு கோழி பண்ணையை தான் பார்க்குறோம். இந்த கோழி கூட்டிலேருந்து ஒரு கோழியையாவது உருவி தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பூனை களையிறங்கியிருக்கு. இந்த கோழிகளோட சத்தத்தை கேட்டதும் அந்த வீட்டில் இருந்த நாய் வேகமாக ஓடி வந்து அந்த பூனையை துரத்தி விடுது. வீட்டில் காவல் காக்கிற நாய் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா உயிரினத்தையும் காவல் காக்கிறத தன்னோட கடமையாக வச்சிருக்குமா. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இந்த சீகல் பறவை ஒரு மீனை முழுங்கிடுச்சு, ஆனால் அதை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு இந்த சீகல் பறவை முயற்சி பண்ணுது. தொண்டைக்குள்ளே போனதை எப்படி விடாப்படியே வெளியே எடுத்து இது சாப்பிட்ருக்கு பாருங்க. இது நிஜமாக ரொம்ப வில்லத்தனமான பறவை தானே. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கிரிக்கெட் விளையாடுறதுக்காக ரெடியா நிக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம். பந்து எந்த பக்கத்துல இருந்து போட்டாலும் பறந்து அடிப்பேன்னு சுத்தி சுத்தி நிக்குது. நாய்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா நிறைய விஷயங்களை ஈஸியா கத்துக்குமா. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஆச்சரியமான புறாக்களை தான் பாக்குறோம். பறந்துட்டே கர்ணம் அடிக்கிறது பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குது இல்ல. இதெல்லாம் அந்த புறாக்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். கொஞ்சம் பயிற்சி கொடுத்தா சொலண்டு சொலண்டு வருமா. புறாக்கள் எப்படி ஒரு இடத்துல இருந்து தகவலை கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு சேர்க்குதோ அதே மாதிரி நிறைய ஆச்சரியமான குணங்கள் பல கிலோமீட்டர் தள்ளி கொண்டு விட்டா கூட தன்னோட இடத்தை அதுவே அழகா தேடி வந்து சேர்ந்துரும். அடுத்ததான் இங்கிருந்த வீடியோல மீன் தொட்டில இருக்கிற இந்த பெரிய மீன் அதுல ஒரு மீனை பிடிச்சி சாப்பிடுறதுக்கு பாக்குது. அங்க தொட்டிக்குள்ள இருந்தவரு கண்ணு முன்னாடி இது நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமான்னு அந்த மீனை காப்பாத்தி விட்டு இருக்கிறாரு. பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட்டு உயிர் வாழ்றது எப்போ நடக்கிறது தானே. இன்னைக்கு இவரோட உதவினால இந்த மீன் அழகா தப்பிச்சு போயிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கரையோரத்துல நின்ன மாடை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து தண்ணிக்குள்ள கொண்டு போன ஒரு பெரிய மலைப்பாம்பு தான் பாக்குறோம். மலைப்பாம்பு பிடிச்ச பிடியே விடாத அளவுக்கு அவ்வளவு திறமையானதான். இங்க பக்கத்துல நிக்கிறவரு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி பாம்பு கிட்ட இருந்து இந்த மாட்டை மீட்டெடுத்திருக்கிறாரு. இந்த மலைப்பாம்பு கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும், அவரோட கால் கிடைச்சா அவரையே தூக்கி சுருட்டிரும். அடுத்ததான் இங்கே ரொம்ப வேடிக்கையான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த மொட்டை மரத்துக்கு மேலே சிங்கம் ஒன்று உட்கார்ந்துருக்குது. அந்த பக்கத்தில் நிறைய காட்டெருமைகள் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு குட்டி காட்டெருமை கிடைச்சதுன்னா வேட்டையாடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட எல்லா காட்டெருமைகளும் கூட்டமாக சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டுறதுக்காக வந்திருக்கு. இப்படி அணைக்கட்டுனா எங்கே போய் தப்பிக்க முடியும், அதனால மரத்திலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சிங்கம். என்ன இருந்தாலும் சிங்கத்துக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம்தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கிற இந்த சிறுத்தையை வேட்டையாடி கொண்டு போகிற அணில் மாதிரி இருக்கிற வித்தியாசமான விலங்கை தான் பார்க்குறோம். இது இப்படி தூக்கிட்டு போனால் இந்த பக்கம் பெரிய சிறுத்தை ஒன்று இதே மாதிரி இன்னொரு விலங்கு வேட்டையாடி கொண்டு போகுது. காட்டில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு மீனுக்குள்ளே இருக்கிற ரெண்டு மீன்களை தான் பார்க்குறோம். இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற ஒரு மீன் அதோடு சேர்ந்து இதுவும் நீச்சல் அடிச்சு போகுது. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லை. அடுத்ததான் இங்கேருந்து பூனைக்கிட்ட எதையோ சாப்பிட்றதுக்காக ஸ்பூனில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பூனைக்கு இதோட ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்கலையா. அதோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்குது, விட்டால் மயக்கம் போட்டு விழுந்துடும் போலயே. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். முதலையை பார்த்தா பயந்து தான் ஓடுவோம். ஆனால் இங்கே தண்ணிக்குள்ளே இறங்கி முதலையை கட்டி பிடிச்சியெல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்பாட்டிக்கான முதலையாக இருக்கும் போலயே, சின்ன வயசுலேருந்தே பழகிருக்கும் போல, அதனால தான் பயப்படாமல் இருக்கிறாங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் உணவு பண்டங்களை திருடி கொண்டு போகிற பறவைகளை தான் பார்க்குறோம். இங்கே இன்னொரு பறவை பறந்து வந்துட்டுருக்கும் போதே ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவோடு வருது, யாருக்கிட்ட இருந்து பிடுங்கி கொண்டு வருதோ. எங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் அந்த பக்கம் போக முடியாமல் சிரமப்பட்டு தத்தளிச்சுட்டு இருந்த இந்த ஸ்லோத்தை பார்த்தவங்க அதுக்கு உதவி செய்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப சோம்பேறி விலங்குன்னு சொல்லுவாங்க. ஆமையை விட மெதுவாக தான் நடக்குமா. இது நடந்து போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும். நல்ல வேலை ஒரு செகண்டில் அந்த பக்கம் தூக்கி விட்டுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.